அந்த அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் பேச்சின் ஆயுதமாய் இருக்கிறோம். விடுவிச்சு
எம்மியமாக இப்பொழுது அக்காரங்களை பார்க்கறது குழுவை கவனமுலையத்தில் பிள்ளைகள் தொடர்புகளை பிள்ளைகள் செல்வாங்க. கர்த்தர் எப்படியான கர்ப்பத்தை தெய்வம் செய்கிறார், நல்ல சாப்பாடுகளை கொடுத்துருக்கான், எல்லாம் செய்கிறார். ஆனால் வந்து அவர் இந்த கடத்தை கொண்டு போய் வச்சுருக்கான். அப்படி கையிட்டுங்க கர்த்தர் நம்ம எழுதிப்போம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு கூடி சொல்லுகிறோம். சினேகா பெருமை வயசு பிள்ளை வெளியே கொடுத்ததுக்காக நன்றி. வீட்டாளர் சத்து என்ற வேத வசன்படி ஆண்டரை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக நன்றி. கேரளாவில் வீட்டை அடைச்சி வைக்கிறான் உங்களுடைய சொந்தக்காரன் ரத்தத்தாளர் சகோதரன் உன் வீட்டு பக்கத்திலே சொல்லப்பட்டது. அதை இவங்க ஜீனை பேச இந்த வானத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அதே போல பிள்ளை கேரளாவில் மேல் வீட்டில் அடைத்து வைக்கிற சவரி போய் அடைத்து கொடுத்ததுக்காக
சோ அது அந்த டைம்ல வந்து ஆதாம் டைம்ல இல்ல, ஆதாம் வந்து ஃபால் ஸ்டேட்ல, ஆனா எப்ப வந்து கீழே விழுந்தாரோ அது வரைக்கும் வந்து அது வரவே வரல. அவர் வந்து ஏதேனும் தோட்டத்துக்கு எப்போ வெளியில அமிச்சுட்டாரோ அப்பதான் வந்துச்சு. அந்த டைம்ல தேர் வாஸ் எ ஹார்மனி, ஹார்மனி அண்ணா நல்ல வந்து பீஸ் அமைதி வந்து, மிருகத்தலோட அமைதி இருக்குது, விருட்சத்தோட அமைதி இருக்குது, தண்ணியோட அமைதி இருக்குது, கடவுளோட அமைதி இருக்குது. மிருகத்தோட அமைதி எப்படி இருக்குதுன்னா எல்லா மிருகங்களுக்கு ஒருத்தர் தான் வந்து அவருக்கு நேம் வச்சிருக்காரு. எல்லா மிருகங்களுக்கும் ஒருத்தர் வந்து பேர் வச்சிருக்காரு. யார் அது? ஆதாம் தான் பேர் வச்சாரு. சிம்மம் தான் பேர் வச்சிருக்காரு. ஆதாம் வந்து சிங்கத்துக்கு சிங்கம் பேர் வச்சாரு, புலிக்கு புலி. சோ அந்த டைம்ல வந்து சிங்கம் வந்து ஆதாம் வந்து சாப்பிடறதுக்கு வரல. There is no enmity. அந்த காலகட்டத்துல வந்து சிங்கம் வந்து ஆதாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இல்ல. அந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் சண்டையே இல்லாம இருக்கு. அந்த டைம்ல மலையே கிடையாது. மலையே கிடையாது. அந்த டைம்ல எதுமே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணா எதுமே வந்து குறுகு. அந்த காலகட்டத்துல விவசாயமே பண்ணல, விவசாயமே கிடையாது. விவசாயம் இருக்கு, புல் பூண்டுகள் கூட முளைக்காம இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து பெஸ்டிசைட்ஸ் பெஸ்ட் அது எதுமே இல்ல, பூச்சிகள் எதுமே கிடையாது. சோ தட் வாஸ் தி டைம் கால்ட் தட் இஸ் தி கிங்டம் ஆஃப் காட். அந்த காலகட்டம் தான் கடவுளோட ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த டைம்ல ஆதாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த சாப்பிடறதுனால அந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. அதனால அந்த ஆண்டவர் வந்து சாப்பிட வேண்டாம்னு சொன்ன அந்த கனியை ஆண்டவர் ஆதாம் சாப்பிட்டதுனால அந்த தேவனோட ராஜ்யத்துல இருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்டார். சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கு மூணு இருக்குது, எது? உடல், உயிர், ஆவி. சோ ஆவி வந்து திருப்பி வந்து கடவுள் கிட்ட போயிடுச்சு. மனிதனுக்கு மூணு விஷயங்கள் இருக்கு, ஒண்ணு உடல், ஆத்மா, ஆவி. அப்போ ஆதாம் வந்து அந்த பழங்களை சாப்பிட்ட உடனே கடவுளோட ஆத்மா வந்து ஆவி வந்து கடவுள்கிட்ட போயிடுச்சு. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவலி டெட், ஆனா ஆவி ஆவியானோட மரித்து. இப்ப ஆவியின் மூலியமாக அவன் மரித்திருக்கிறான், உடல் மட்டுமே அவனுக்கு இருக்கிறது. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா கடவுள் வந்து ஆதாம் வந்து எப்படி செஞ்சிருக்காரு, அவர் ஒரு இமேஜ் அண்ட் லைக்னஸ். கடவுள் வந்து ஆதாரம் படைப்பது எப்படி படைச்சாரு, தன்னோட சாயலாக தன்னை போல இருக்கணும்னு படைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதாமுக்கு பிறந்தவர் எப்படி பிறந்தாரோ அதை பார்க்கணும். ஜென்சிஸ் 5:3 ஆதியாகமம் 5:3 வாசிங்க. Isaiah 59:1 Isaiah 59:1
மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி
வந்திருங்கள் என்றார். என்ன சொல்றாங்க, தேவனோட ராஜ்யம் வந்து திரும்பி வந்துருச்சு. சோ தேவனோட ராஜ்யம் வந்து திரும்பி யார் கொண்டு வந்திருக்காரு? இயேசு கொண்டு வந்திருக்காரு. சரி, சோ அதை கொண்டு வர்றதுக்கு அவரை வந்து அபிஷேகம் பண்ணணும். அவரை வந்து ஒருத்தர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டெனிங் சொல்லுவாங்க. ஆர்டெனிங்னா எங்கேயாச்சும் வந்து இங்க ஒழுகம் செய்ய போறப்போ பைபிள் எடுத்துட்டு அப்படியே வந்து ஒழுகம் செய்யக்கூடாது. அது வந்து ஏற்கனவே ஒழுகம் செய்யறவரு அவர் மேல கையில வச்சுட்டு லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் சொல்லுவாங்க, கை வச்சுட்டு அவர் மேல ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அனுப்பிச்சு விடணும், நீ போய் ஒழுகம் செய்ய. ஒழுகம் செய்யறது அப்படிங்கிறது வந்து எடுத்தோம்னா நம்ம டக்குன்னு பைபிள் எடுத்துட்டோம் இல்ல வேதாந்தத்தை தெரிஞ்சுட்டோம் நேரம் வந்து எல்லாத்தையும் ஒழுகம் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி யார் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தா அந்த பெரியவர்கள் வந்து அவங்கள அவங்க தலையில கை வச்சு அவங்கள ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் நீ போய் தேவ ஊழியத்தை செய்ய சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை செய்யணும் அப்படிங்கறத யோகன் சொல்றான். ரெண்டு பேர் வந்து நீங்க வந்து உங்களை அனுப்பணும். ஒருத்தர் வந்து மனுஷங்க, இன்னொருத்தர் வந்து கடவுள். கடவுள் எப்படி அனுப்பணும்னா கடவுள் வந்து அவருக்கு இந்த ஆவியான கொடுத்ததுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து வெளியில வரணும். அப்புறம் மனுஷங்க வந்து வாட்டர் பேப்டிசம் அப்புறம் தான் வெளியில வரணும். மனிதர்கள் வந்து நீரினால் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க, ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் கடவுளுக்கு போவாங்க. சோ கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஆவியானவர் புறா மாதிரி இயேசப்பா மேல வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் வந்து என்னோட குமாரர் என்ன சொல்றாரு. அந்த வரி மூன்றாம் அதிகாரம் பையன் அன்றையும் போனதுக்கு ஒரு சத்தம் உண்டாகி அவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். இது வந்து கடவுள் வந்து அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கிறார், இவர் வந்து என்னோட குமாரர் அக்னாலேஜ் பண்றார். இயேசப்பாக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது, ஒண்ணு வந்து சன் ஆஃப் காட், இன்னொன்னு வந்து சன் ஆஃப் மேன். கடவுள் இயேசப்பாக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கு, ஒண்ணு வந்து தேவகுமாரன் இன்னொன்னு வந்து தேவமைந்தன். தேவகுமாரன் மனிதகுமாரன் எதுக்கன்னா தேவகுமாரர் அவர் வந்து நீதிமானவர், அதனால தேவகுமாரர் பசுதாவை அவர் கொண்டு வந்ததுனால அவர் வந்து தேவகுமாரர். மனுஷங்களை வந்து ரிப்ரசன்ட் பண்றாங்க. தாவீதுக்கு தாவீது குமாரர் எதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு அத்தனை மனுஷங்களுக்கு ரிப்ரசன்ட் பண்றதுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு நான் இவங்க வந்து நான் வந்து மனுஷங்க தரப்புல நான் வந்திருக்கு அப்படி சொல்றதுக்கு மனுஷகுமாரா போகணும். தேவரோட ராஜ்யம் வந்துருச்சு. மார்க் 1 அதிகாரம் 14-15 மனம் திரும்பணும் பிளஸ் சுவிசேஷம் வந்து விசுவாசிக்கணும். ரெண்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பாம நீங்க வந்து சுவிசேஷம் விசுவாசிக்கினாலும் ஒரு யூஸ் கிடையாது.